ஸ்ரீகுருப்போ நமஹ. ஸ்ரீ மகாபரிபாதனம் மகாபரிபாதனம் மகாபரிபாதனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் மூன்றுல அர்த்தசாஸ்திரம் என்ற தலைப்பில் பெரியவர் சொல்றதை மேல வாசிக்கிறேன். இது பக்கம் 877 ஆரம்பிக்கிறது. பெர்சுவேஷன் சாத்வீகமாக திருத்துவது என்றெல்லாம் இக்காலத்தில் பேசினாலும், யுத்தம் வந்தால் அல்லது பொருளாதாரத்திலோ பொலிட்டிக்கலாகவோ நெருக்கடி வந்தால் அப்பொழுது எமர்ஜென்சி என்று பிரகடனம் செய்கிற போது முதல் காரியமாக தண்டனை விதிப்பதைத்தானே கடுமையாக்குகிறார்கள். ஆக எடுத்து செல்லி திருத்துவதை விட தண்டிப்பதுதான் தேசத்தில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் ஏற்பட உதவும் என்று ஒப்புக்கொண்டதாகத்தானே ஆகிறது. அநேக உயர்ந்த நோக்கங்களுக்காகவே தர்ம அஸ்திர அர்த்த சாஸ்திரக்காரர்கள் தண்டனையை கடுமையாக வைத்திருந்தார்கள். ஒன்று, குற்றம் என்பது ஒருவனால் இன்னொருவனுக்கு அல்லது சமூகத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏற்படும் கஷ்டம்தானே. இப்படித்தான் கஷ்டத்தை கொடுத்தால் அப்பொழுது ராஜா அதைவிட பெரிய கஷ்டத்தை தனக்கு தண்டனையாக கொடுப்பான் என்ற பயம் இருந்தால்தான் ஒரு பிரஜை ஒழுங்காக இருப்பான். 10 ரூபாய் திருடுவதால் ஒருத்தனுக்கு தான் கொடுத்த கஷ்டத்துக்கு பதிலாக 4 மாதம் ஜெயிலில் கஷ்டப்படணும் என்றால்தான் திருடமாட்டான். இரண்டாவது நோக்கம், கடுமையான தண்டனையானது குற்றம் பண்ணுகிற ஒருவன் இனிமேல் அப்படி பண்ணாமல் இருக்கும்படி செய்வதோடு மற்றவர்களும் இவனை பார்த்து அந்த மாதிரி பண்ணாமல் இருக்க செய்வது ஒரு சமூக ரட்சையாகிறது. மூன்றாவது நோக்கம் ஆத்ம சம்பந்தமானது, அதாவது பாபம் பாப பரிகாரம் என்ற விஷயங்கள் வந்துவிடுகின்றன. குற்றம் பண்ணுவது பாபம், அது குற்றவாளியை நரகத்துக்கு தள்ளும். என்னென்ன குற்றத்துக்கு நரகத்தில் என்னென்ன மகா பயங்கரமான தண்டனைகள் என்று சாஸ்திர புராணங்களில் விவரமாக சொல்லியிருக்கிறது. ராஜ தண்டனை பெறுவதனால் ஒரு குற்றவாளி இந்த பாபத்திலிருந்தும் நரகாவஸ்தையிலிருந்தும் விடுபடுகிறான். அந்த நரகலோக சித்திரவதையுடன் கம்பேர் பண்ணினால் ராஜா தரும் தண்டனை ரொம்ப லேசானதுதான். இப்படி அரசன் தரும் சிக்ஷையே குற்றவாளிக்கு ஆத்மக்ஷேமத்தை கொடுக்கும் பாப பிராயச்சித்தமாகிறது. பிராமணனுக்கு பட்சபாதமா? இங்கே ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். ராஜாவுக்கு பிராமணனை தண்டிக்க மட்டும் அதிக ஜூரிஸ்டிக்ஷன் ஆணையெல்லாம் கொடுக்கப்படவில்லை. பிராமணனுக்கு தரும் தண்டனை கடுமை குறைவாகவே இருக்கும். இதை பார்க்கிற போது ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன் சமத்துவம் இல்லாமல் சலுகையே தரக்கூடாத ஒரு விஷயத்தில் சலுகை தந்து அநியாயம் செய்திருப்பதாக தோன்றலாம். அப்படி தோன்றினால் அது நியாயம்தான். ஆனாலும் இந்த காரணத்தை புரிந்து கொண்டால் இதிலே அந்நியாய பட்சபாதம் இல்லை என்று தெரியும். இப்பொழுது பிராயச்சித்தம் என்று சொன்னேனே, அதுதான் காரணம். குற்றவாளிக்கு ராஜ தண்டனையே பிராயச்சித்த கர்மா ஆகிறது என்றேன். பிராமணன் வேத மந்திர ரட்சணையை வாழ்க்கையாக கொண்டவன், ஒரு நாள் கூட அவனை விட்டு இந்த வாழ்க்கை ஆச்சாரம் போகப்படாது. அப்படி போனால் அது தேச க்ஷேமத்துக்கே கெடுதல். ஜெயிலில் போட்டால் அவன் எப்படி தன் ஆச்சாரங்களுக்கு பங்கமில்லாமல் மந்திர ரட்சணை பண்ண முடியும்? அல்லது கண்ணை வாங்கி கொண்டு காலை வாங்கி அவனை தண்டித்தால் அப்பொழுதும் அவனால் ஆகிற வேத ரட்சணம் அல்லவா கெட்டுப்போகும்? வேத தர்மம் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இராஜாங்கம் இருப்பதே. அதுவே தன் லட்சியத்துக்கு ஹானி செய்யலாமா? அதனால்தான் ராஜசிக்ஷையை பிராமணனுக்கு ரொம்பவும் குறைத்து சொல்லியிருப்பது. ஆனால் அதற்காக அவனை வெறுமையை விட்டு வைத்து விடவில்லை. மந்திர ரட்சணைக்காக ஏற்பட்ட அவனுக்கு ஒவ்வொரு குற்றத்துக்கும் தண்டனையாக மந்திரபூர்வமாக ரொம்பவும் கடுமையான பிராயச்சித்த கர்மாக்களை சாஸ்திரமே கொடுத்திருக்கிறது. ராஜ தண்டனை இல்லாவிட்டாலும் அவனுடைய சமூகத்துக்கான சபை அவனை விசாரித்து இப்படிப்பட்ட பிராயச்சித்தங்களை ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக விதித்து பலவித குற்றங்களுக்கு ஜாதி பிரஷ்டமே பண்ணிவிடுவது என்று வைத்து அவனை அப்படிப்பட்ட குற்றங்களை மனசாலும் நினைத்து பார்க்க முடியாமல் தடுத்தது. ராஜ தண்டனையிலிருந்து பெருமளவுக்கு பிராமணர்கள் விலக்கு பெற்றிருந்ததால் அவர்கள் ஒழுங்கு தப்பி குடிகாரர்களாகவும் காமுகர்களாகவும் கொள்ளை லாப கூட்டமாகவும் போய்விடாமல் சமீப காலம் வரை மற்ற எல்லா சமூகங்களாலும் ரொம்பவும் மரியாதைக்குரியவர்களாகவும் உதாரணமாக பிறருக்கு வழிகாட்டுபவர்களாகவும் தானே கருதப்பட்டு வந்திருக்கிறார்கள். இதிலிருந்தே அவர்களை அர்த்தசாஸ்திரம் நடத்திய விதம் ஜஸ்டிஃபை ஆகிவிடுகிறதல்லவா? இந்த விஷயம் இருக்கட்டும். தர்ம அபிவிருத்தியே அஸ்திவாரம், வர்ண தர்ம பரிபாலனம். ஜெனரலாக ஜனசமூகத்தை பார்க்கிற போது ராஜ தண்டனையே குற்றவாளிக்கு பிராயச்சித்த கர்மாவாகி அவருடைய பாபத்தை போக்கும் உபகாரத்தை செய்கிறது. இதோடு இன்னொன்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். குற்றவாளி ஒருவன் தண்டனை பெறாமல் தப்புவதற்கு விட்டுவிட்டால் அது ராஜாவுக்கே பாபமாகும் என்றும் சொல்லியிருக்கிறது. ராஜா ராஷ்டிர கிருதம் பாவம், குடிகளின் பாவம் மன்னனை சேரும். யதா ராஜா ததா பிரஜா, அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி என்று சொல்லி ஒரு பக்கம் அவனை தர்மிஷ்டனாக இருக்க பண்ணுவதோடு இன்னொரு பக்கம் குடிகள் தீய வழியில் போனால் அந்த தீமை அரசனையே சேரும் என்று சொல்லி இதனாலும் அவனை தேசத்தில் தர்மம் நிலைக்க பண்ண வேண்டும் என்பதில்
விசாரத்துடன் ஈடுபடுமாறு பண்ணியிருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஃ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.